மார்னிங், இங்கே இருக்கேன். சன் பாத் எடுத்துட்டுருக்கேன். மேலே சனில் அப்பப்போ நிற்கிறது நல்லது சொல்கிறாங்க, அதனால சனில் நின்றுட்டுருக்கேன். நீங்களும் அப்பப்போ மாடியில் போய் சன்லைட்டில் நில்லுங்க, குழந்தைங்களும் நிற்க சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து என்னோட குட்டி பொண்ணோட நான் விளையாட போகிறேன். குட்டி பொண்ணோட விளையாடுற வீடியோ, அவங்களோட சேர்ந்து சமைக்க போகிறேன், அதை பற்றி வீடியோ போட போகிறேன். ரொம்ப ஜாலியான விலாகு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து இருந்துடலாம் லாக்டவுனில், டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம். பட் சின்ன பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், அதுவும் லெஸ் தென் 10 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அப்பப்போ சின்ன குழந்தைங்களோடையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் வீடியோவை பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய். Bedroom. This is. Wait, slowly you have to say. What is this room? This is bedroom. And so what else is there? There's a bed. There is a dressing table. That's not dressing table. Makeup there. Makeup. Then there's a washroom. There's a kitchen. What is this room? Hall. Hall. Living room. There's a piano room, music room. Okay, so let's show first full house. I'll go in. Oh, there's a bedroom. I would. It's fallen behind. Yeah, I don't know. It's fallen. Take it. Okay, I finally come in. Now, I think I need rest. Okay, I'll go check some rooms out. I need to watch Malare. I'm watching Malare. I mean the Barbie movie. Barbie's watching movie. Barbie movie. Okay. But he's seeing somewhere else. His face is somewhere else. It's okay. Woof, 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 woof. Why are you waking up? Do me. Why are you waking me? Woof, woof. Woof, 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 woof. There we go. We finally have a table. We buy a table. Come on, eat dinner with me. Okay, I'll come. I'm watching Malaray. There you go, I'll come. Oh, there's very cool. It's very cool. And dog come. Woof, 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 woof. Too bad. I don't know.
ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோமில் சேஃபாக இருக்கீங்கள? இது கேட்டு கேட்டு போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ரெசிப்பியாக இது ஸ்பெசிஃபிக்காக போடலை, சும்மா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாபுதானா வந்து கிச்சடிக்காக ஊற போட்டேன். ஆனால் யாருக்குமே வேண்டாம் சொல்லிட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால அது வச்சு அப்படியே நான் பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி வ்ளாகில் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஷாபுதானா பாயசம் பண்ணுறது பார்க்கலாம். ஆக்சுவலாக ஷாபுதானா பாயசம் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இட்ஸ் நாட் அ வ்ளாக் லைக் அ ரெசிபி அஸ் சச், பட் சும்மா அப்படியே உங்களோட பேசலாம்னு சொல்லிட்டு வாங்க சமைச்சுட்டு பேசலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் திராட்சையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பிளாக் கிரேப்ஸ் இட்ருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. கிரேப்ஸ், ட்ரை ஃப்ரூட்டில் கிரேப்ஸே ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அடிக்கடி கொடுங்க. அது இந்த பிளாக் கிரேப்ஸ் ரொம்பவே நல்லது, கேர்ள்ஸ்க்கெல்லாமும் ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முந்திரி தனியாக வறுத்துட்டு அப்புறம் திராட்சை வறுக்கணும் கிரேப்ஸு, இல்லாட்டி கிரேப்ஸ் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், ரொம்ப டார்க் ஆகிடும், கருக்கி போய்டும். ஃபஸ்ட்டு முந்திரி வறுக்கலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மீன் வயலில் இங்கே வந்து கிரேப்ஸ் எடுத்து வச்சேன். சின்ன பொண்ணு பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுருந்தேன். நான் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே அது முடிச்சிடுவா போல் இருக்கு. பிளாக் கிரேப்ஸ் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது குக்கரோட சவுண்டு. இப்போ எல்லாம் வீட்டில் பசங்களாமும் வீட்டில் இருக்காங்கல்ல. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸும் பிடிக்கும், அண்டு உடம்புக்கும் நல்லது. அதில் பால் இருக்குது, ஜவ்வரிசி இருக்குது. ஸோ சும்மா அந்த பசங்களை வச்சுவும் சமைங்க, அவங்களுக்கும் சொல்லி தந்த மாதிரியாச்சு. ஆனால் இதுமாதிரி குட்டி பொண்ணு வச்சுன்னு பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஜவ்வரிசியும் ஜவ்வரிசியோட சேமியாவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக நல்லா பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக, ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம். எப்போதுமே சேமியா வந்து ஓரளவுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கணும். ரொம்ப ப்ரௌனாக பாயசத்தில் போடுறத விட ஒயிட்டாக போட்டால் பாயசமே ஒயிட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஜவ்வரிசியும் போட்டுட்டேன், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஆனால் பால் சேர்த்தணும் நம்ம. கத்தி பேசுன்னு என் பொண்ணு சொல்கிறா. வீடியோஸ்லாம் நான் வந்து சத்தமாக பேச மாட்டேங்கிறேன். நான் சொல்கிறேன், எனக்கு வாய்ஸ் அவ்வளோதாண்டா வரும் அப்படின்னு சொன்னதுக்கு எங்களெல்லாம் திட்டுறச்சே மட்டும் நல்லா கத்தறியே, அப்போ மட்டும் உனக்கு எப்படி வாய்ஸ் நல்லா வருது, அது மாதிரி வீடியோலையும் நல்லா கத்தி பேசு அப்படின்னு சொல்லறான். இப்படி பேசினா எல்லாரும் யூடியூபே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஜவ்வரிசியும் கொஞ்சம் சேமியாவும் போட்டு தண்ணியை போட்டு பாயில் பண்ணிட்டுருக்கேன். லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட்டு. ஸோ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுது. ஜவ்வரிசி வந்து எப்போதுமே வந்து ஊற வச்சுடுங்க. ஸோ ஊற வச்சாதான் நல்லா சீக்கிரம் வந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பால் ஒரு அரை கப்பு பால், ஏன்னா நான் வந்து மில்க் மேட் வச்சிருக்கேன். ஒரு வாட்டி இந்த பாயசம் சாப்பிட்டுருக்கா?
அப்படியா அந்த ஆசிட்டா என்ன ஸ்கூல்ல இருப்பா ஸ்கூல்ல எங்கள பாயசம்லாம் தருவாங்க ஸ்கூல்ல நான் ஒரு வாட்டி இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காலே சாப்பிறதுக்கு பாயசம் இந்த பாயசம் கரெக்ட் அன்னைக்கு இன்ஃபேக்ட் அவாலுக்காக்கு தான் அந்த பாயசம் பண்ணிருந்தோம் அன்னைக்கு ஒரு வாட்டி நான் வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அப்படினா நிறைய ஐட்டம்ஸ் பண்றது இது பண்ணினேன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது ஞாபகம் வச்சு கரெக்ட்டா சொல்ற அன்னைக்கு யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு டீ பால் ஊத்திட்டு லிட் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மூட போறேன் ஆனா பாக்கெட்ல இருந்து பாத்துக்கணும் ஏன்னா பால் வந்து பொங்கி வெளியில வழிஞ்சிடும் சமைக்கிறதோட இந்த பால் எல்லாம் வெளியில பொங்கினா அது துடைக்கிற வேலை இருக்கே ஐயோ ரொம்ப கஷ்டம் அதனால சில விஷயம் நம்ம சமைக்கிறச்ச பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் குக்கர் கத்த போது நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன் ஸோ வந்து 2 மினிட்ஸ் பால் வெந்தாச்சு ஸோ இப்போ நான் வந்து சுகர் சேர்த்துக்க போகிறேன் ஹாஃப் கிளாஸ் சுகர் தான் சேர்க்குறேன் ஏன்னா மில்க் மேட் போடுறதுனால ஜென்ரலாக பாயசம் இந்த மாதிரி பால் வச்சு பண்ணுற பாயசம் வந்து ஜாஸ்தி நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குக்கர் சத்தம் மில்க் மேடு ஆட் பண்ணால் இன்னும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சுகர் சேர்க்கத்தோட ஸோ ஜஸ்ட் ஆப்ஷனல் உங்களுக்கு கொடுக்குறேன் மில்க் மேட் இல்லாதவங்க நார்மல் சுகரை யூஸ் பண்ணிக்கோங்க பட் ப்ரிஃபரபிளி இப்போ கடையிலையும் கிடைக்கிறது இந்த லாக்டவுன்லேயும் கிடைக்கிறது ஸோ கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணாலும் நல்லா திக்காக க்ரீமியாக நல்லா இருக்கும் பாயசம் சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி இந்த பால் பாயசமே நல்லா திக்காக இருக்கும் ஸோ நான் ஹாஃப் கப் தான் சுகர் சேர்க்குறேன் இப்போ இதில் ஏற்கனவே இதெல்லாம் வெந்துடுது இல்லையா அதனால சீக்கிரம் ஆகிடும் இந்த பாயசம் ரொம்ப ரெண்டு சவுண்ட் வந்துட்டு ஏன்னா ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு சேமியாவும் வந்து சீக்கிரம் வேகிற ஐட்டம் இல்லையா ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக 5-10 மினிட்ஸில் பண்ணுற பாயசம் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது குக்கர் சத்து வந்து தணிச்சிடலாம் இப்போ மில்க் மேட் சேர்த்த போகிறேன் பசங்களை வச்சு சமைக்கிறனா பாதி ஐட்டம்க்கு வேலை சமைக்கிறதுக்குள்ள அவங்க வாயில போயிடுறது இந்த குக்கர் அணைக்கிறச்சு ஒரு ஜோக்கு ஞாபகம் வந்தது இப்போ வாட்ஸ்அப்ல எதுவுமே ஷேரும் பண்ண முடியல இல்லையா அதனால இந்த ஜோக்கு இதுலயே சொல்றேன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒய்ஃப் கேட்பாங்களாம் ஹஸ்பண்ட்கிட்ட எவ்வளோ விசில் வந்தது அப்படின்ட்டு 3 நினைக்கிற அப்படின்னு அவர் சொல்வார் அப்போடா அப்போ அங்கே மேனேஜர் வந்து ஃபோனில் சொல்வாரா இல்லை இல்லை 4 விசில் முடிஞ்செடுத்து அணைச்சிடுங்கன்ட்டு அது மாதிரி ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமில் ஒர்க்கச்சே நம்ம எவ்வளோ விசில் வருதுன்னு மேனேஜர்ஸ்க்கு கூட தெரியும் போல இருக்கு இல்லை நான் வந்து பாதி தான் வச்சுருந்தேன் ஃபுல்லாக ஊற்றுறேன் ஒரு 2 டேஸ் முன்னாடி வேறு எதுவும் ஐட்டம் பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்சம் சுகர் கொஞ்சம் மில்க் மேட் போட்டிருக்கேன் நல்லா திக்காக நல்லாயிருக்கும் நம்ம லஞ்ச் பண்ணுறச்சேவே இது மாதிரி பாயசம் பண்ண அமிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் பசங்க ஈந்துக்கலை சமைக்கலை சாரி குளிக்கலை பாயசம் பண்ண அந்த ஸ்மெல்லே வந்து குளிச்சு சாப்பிட வந்துருவாங்க மாதிரி வாசனையா பண்ணுங்க ஏதாவது எல்லாம் வேலை சீக்கிரம் முடிச்சிடும் வீட்டில் வந்து குங்குமப்பூ இருந்ததுன்னா சாஃப்ரான் இருந்ததுன்னா அது இதுமாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல கலர் பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு கீர் பாதாம் கீர் மாதிரி பார்க்க இருக்கும் நல்லா
इन कुछ 2 मिनट्स वेगटो अदक्कप्रम कार्डमम ना वंदु इदमारी पाउडर अवे कडैक्कुम अदे वांगी पोडुवे ईजीया इरुक्कुम एवरी टाइम नम्ब तट्टी गिट्टी ला पांदुक्कुल्ल इदु वंदु लाइटा मेलाग ऐड पण्णिक्कणुम 2 मिनट्स आगटुम नल्ला वंदुट्टु सो इप्पो वंदु जस्ट इंद कार्डमम पाउडर कुछ ऐड पण्णिक्कणुम अप्पुरम नम्ब फ्राई पण्ण ड्राई फ्रूट्स ऐड पण्णिक्कणुम கொஞ்சமா ऐड பண்ணுங்க ரொம்ப கடமம் போட்டாலும் அது டேஸ்ட் நல்லா இருக்காது எதுமே வந்து நம்ம ஃபுல்லா இன்ட்ரஸ்டா எடுத்து சின்சியரா அதோட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து அது கரெக்ட்டான प्रिपरेशनல பண்ணா எதுமே சூப்பரா வரும் நம்மளால பண்ண முடியாதது எதுமே இல்ல அதுவும் லேடீஸ்க்குலாம் குக்கிங்லாம் ரொம்ப ईसिया वरकूड़ ईटम सो नम्बर पर्फेक्टा पात पनीना इन सूपर एंड अप्रिशिएट पन्वांगा नम्बर समझे इप्ली वे कमे नम्बर पर्फेक्टा पात कत्तुकला सूपर वंदिरुक सूपर वंदिरुक पारुंगा पायसम इदियो ऐड पनीरला लॉकडाउन प्रेडलियों नम्बलाले नम्ब वाये कट्टि पड़त्तवे मुडियरदिल्ल इप्पदा इन्नुम वंदु नम्मलुक्कु इन्नुम टेम्प्टिंगा इरुक्कु इदै सापणुम अदुल वेर इंद यूट्यूबल वंदु रेसिपीया पोट्टुट्टे इरुक्काना नम्मलुक्कु वंदु सुम्मा इल्लाम अदै पण्णलाम इदै पण्णलाम तोन्रुदु सो नम्मलुक्कु इष्टत्तुक्कु वंदु वेणुंगिरदु पण्णि सापणलाम आना हेल्तिया सापणलाम சரியா சோ சூப்பர் பாயசம் ரெடி நீங்களும் பண்ணி கொடுங்க பசங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சாபுதான உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜவ்வரிசி குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்குலாம் கொடுத்தா நல்ல weight gainக்கு ரொம்ப நல்லது சோ அப்பப்ப பண்ணி கொடுங்க ஹாலிடேல லாக் டவுன் பிரேட்லயும் நல்லா ஜாலியா அதை சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஓகே see you in next vlog See you. Bye-bye. Have a nice time in lockdown with your family. Bye-bye.